இத வச்சுக்கிட்டு கால் கிலோ பேரிச்சம்பழம் கொடு. இத வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஓட்ட மண்பானைக்கு காக்குல பேரிச்சம்பழம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைமா இருக்கு. பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியும், ஒன்னு ஹிந்தி தெரியும். தெரியாத ஒருத்தர் காக்கா போகான் பேசக்கூடாது, அவனை தேத்து எல்லா காரணம் அவசரம். இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும். இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளவு தூரத்தை கட்டியிருக்கானே, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூளம் இல்ல, ஒண்ணு இல்ல, என்ன வெள்ளக்கார கட்டம் பண்ணுவோம் கட்டம் போலாமா? காபி குடிக்கிறதுக்க அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலப்பட்டேன். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எந்த பயனும் இல்ல. தெரியாம போயிட்டு மெரிச்சிட்டா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை ஐயா ஸ்டாலின் ஆச்சுல, கரண்ட் இல்ல. எரியுதடி மாலா சேனல் போடு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுறா. சமரசனே உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போயிருக்கு? வியாபாரம் எல்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா, வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அந்த வரை சொல்றது? பதறி போயிட்டுல. இந்த தடவை நம்ம வெற்றி பெற்றோம். 1 லட்சம் ஆண்டுக்கு மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து உதவி தொகையா கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கடன்கள் எல்லாம், விவசாய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு தினக்கூலி இருக்குல்ல, அதை வந்து ஒரு 400 ரூபாயா உயர்த்துவோம். அப்படிங்கக்கூடிய சில கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவோம் சொல்லி உத்தரவாத பத்திரம் எழுதி எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுனையும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு பத்திரத்தை அவங்க சார்பா நாங்க இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து உங்களுக்கு தர்றோம். சரியா? அம்மா பேர் சொல்லுங்க. அருள். அக்கட சூடு. உத்தரப்பிரதேசத்தில் ஏழை எளிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என ராகுல் காந்தி பிரச்சாரங்களில் பேசியிருந்த நிலையில், சொன்னபடி 1 லட்சம் ரூபாய் தரக்கோரி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகம் முன் பெண்கள் திரண்டுள்ளனர். ஏ காங்கிரஸ் கேரண்டி கார்டு ஹை ஜோ இன்கோ மிலா ஹை ஔர் யே மஹிலாயே யே ஆப் பர்கர் லேகர் ஆயே கஹான் சே மிலா தா கார்டு ஆப்கோ யே யஹீ சே இஸ் ஃபார்ம் கோ ஜமா கர்னே கே பாத் உன்ஹோனே கியா கஹா ஹை கியா மிலேகா ஆப்கோ பஸ் யே கே 1 லட்சம் ரூபாய் வாலா யே ஜோ ஸ்கீம் ஹை இஸ்கா பைசா மிலேகா. ஓட்டுக்காக அப்பாவி ஏழை எளிய மக்களை காங்கிரஸ் ஏமாற்றியது இதன் மூலம் தெள்ள தெளிவாகியுள்ளது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பழிலாம், புலப்பட்ட புழுத்த வழிலாம். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்ல, அவங்கள பத்தி கவலையும் இல்ல. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, இதுல வந்து அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு நல்லா வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு நல்லா வெளிப்படையா தெரியும். அது வேற வாயி, இது நார வாயி. மது இந்த நாட்டில் அழிக்கப்பட வேணுமா? ஒழிக்கப்பட வேணுமா? ஆமா, ஒழிக்கணும். போதை கடத்தல்காரங்களை என்ன செய்யணும்? கையும் கழுவுமா பிடிச்சிங்கன்னா தூக்கல போடு, தூக்கல போடு, தூக்கல போடு. உள்ள வாங்க. எங்க போதை மருந்து கடத்துறவன தூக்குல போடணுமா? எல்லாம் ஓகே, ஆனா அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் வேண்டாம். உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீயே போனதுக்கு அப்புறம் கண்டென்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உயிருடன் கலந்து விட்டு
ரொம்ப குஷியோ? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னுடைய சிந்தனையும் என்னுடைய ஆன்மீக பேச்சுகளும் தான் எனக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுமே. அண்ணனுக்கு அவருடைய ஆன்மீக பேச்சுக்கள்னால தான் சிக்கல்கள் பல வருதான். ஆமா, இவர் பெரிய கிருபானந்த வாரியாரு, ஆன்மீக பேச்சுக்கள் அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இவர் பேசுன அந்த ஆன்மீக பேச்சு என்னன்னு ஒரு தடவை பாத்துட்டு வாங்களேன். ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உணர்வு கொள்ளணும்? அது ஒரு உணர்வு தானே. விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்க வேண்டியது. என்னடா இது ராராவா? டேய், அதுவும் அந்த அனிமல்ஸ் உடைய சம்மதத்தை வாங்கிட்டு தான் பண்ணணுமா? ஏன்னா அனிமல்ஸ் உடைய சம்மதத்தை எப்படி நீ வாங்குவ? ஒண்ணு ஆமாண்ணா, இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. நிறைய பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட படங்களா வந்துகிட்டு, ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட கூடுதலாக வருது இந்தியில. ஒரு தேசபக்தி உணர்வை கூட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு தேசபக்தி உணர்வை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. பொருளாதாரத்துல மேம்படலாம், அல்லது இந்த துறைக்கு வந்தா பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு எந்த கனவுகளோடு வராதவன். பணம் சம்பாதிக்கலாம், படம் எடுக்கலாம், செலிபிரிட்டி ஆகலாம்னு சொல்லி இப்படி எந்த கனவோடையும் அண்ணன் சென்னைக்கு வரலையாமா? ஆடா பாவி, பாதி ப்ரொடியூசரை பாடகையில ஏத்திட்டு இப்ப வந்து இதெல்லாம் சொல்றிய. இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எடுத்து இவரை ஏன் பெரிய ஆள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்களாமா? 800,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனலில் உங்கள் வீடியோவை போட்டு 11 ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 120 லைக்கு தான் வந்திருக்கு. இவங்க எல்லாம் தேச துரோக கும்பல், இது பிரிவினவாத கும்பல். அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரனுடைய அதே ஃபார்மெட்டில் இன்னைக்கே இருக்காங்க. வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்குற வேலையை இன்னைக்கு வரைக்கும் அதே இதை திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. பருகுங்கள் பருகுங்கள், கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தான். இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு, இவங்க என்னத்தை நல்லது பண்ணாங்க சொல்றீங்க? நல்லதுன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்க. ஏதாவது ஒரு சாதனை, ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்கு வந்து எந்த விஷயத்தை எடுத்துடுங்க, ஏதாவது ஒன்று இவங்க கரெக்டாக செய்தாங்க அப்படின்னு சொல். ஒரு இந்த காவிரி நீர் அங்கே இருக்குது யார், காங்கிரஸ் தானே, ஒரே கூட்டணியில் தானே இருக்கீங்க. அந்த காவிரி நீரை ஒழுங்காக வாங்கி கொடுத்தா டெல்டாவில் உள்ள விவசாயிகள் எல்லாம் அதை பிழைச்சிக்குவாங்க. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்தாங்க, முதல் 1 வருஷத்தில் 30,000 கோடியே கொள்ளையடித்தாங்க. அதை சொன்னது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவருடைய ஆடியோ டேப் மூலமா அது அம்பலமாச்சுது. அதனால அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற துறைக்கு மாத்தினீங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும். நீங்க வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது, இவங்க வரும்போது வந்து 570,000 கோடி கடன், தமிழக அரசினுடைய கடன் வந்து 570,000 கோடி. இன்றைய நிலைமையில அது 900,000 கோடியே நெருங்கி போயிட்டு இருக்கு. இந்தியா ஏழை நாடில் அறிவு, அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தண்ணியை திறந்து விடுன்னு கேட்பாங்களாம். கர்நாடகத்தில் உள்ள விடுதலை இவருக கட்சி நிர்வாகிகள், அங்கே உள்ள விடுதலை கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். இன்னொரு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி வந்து ஒரு தீய சக்தியோ, அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தையும் ஒரு தீய சக்தி, ஒழிக்கப்பட வேண்டியது. உடனையோடு ஒரு தட்டு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா?